வெல்கம் பேக் டு அவர் குக்ஸ். அம்மா இன்னைக்கு அதிரசம் செய்ய போறாங்க. வாங்க அதை எப்படி செய்யறாங்கன்னு போய் பார்க்கலாம். அதிரசம் செய்ய நான் ஒரு கப் இந்த அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு நான் 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வடிச்சுட்டு நம்ம ஒரு வெள்ளை துணியில் நிழல் காய்ச்சலாக காய வச்சுக்கலாம். இதை நீங்கள் எப்படியே காய வச்சிங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும் காயறதுக்கு. ஆனால் நீங்கள் ஃபேன் கடியில் காய வச்சிங்கன்னா அது 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நான் ஃபேன் கடியில் தான் காய வைக்க போகிறேன். பாருங்க, அரிசி காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அரிசியை கொஞ்சம் பிடிச்சி கையில் விட்டோம்னா கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமையும் இருக்கும். அப்படின்னா அரிசி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெடியான அரிசிலாம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவுலாம் நம்ம ஒரு சலுக்கியில் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு சலிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பால் காய்ச்சிக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு நான் 3/4 கப் எல்லாம் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கைவிடாது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். வெள்ளம் கரையை விட்டு பாகை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். என்னோடய வெள்ளம் சுத்தமாக இருக்கிறதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இது கூடவே இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பாகு பதம் பார்க்குறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துட்டு இந்த பாகை நம்ம அதில் விட்டு பார்த்தோம்னா பாகு கரைஞ்சி ஓடாமல் கையில் உருட்டு பதத்துக்கு உருட்டி வரணும். அப்போனா பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, அழகாக உருட்டி வருது பாகு. பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவுலாம் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அதிரச மாவு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக இருக்கும்போது இப்படி தான் கொல கொலன்னு லூஸாக இருக்கும். ஆறி வரும்போது பக்குவம் கரெக்டாக வந்துடும். இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். மேல் மாவு காயாமல் இருக்கும். இதை மூடி வச்சுக்கலாம். அடுத்ததான் அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 வாரத்துக்கு முன்னாடியே அதிரச மாவு இதே மெத்தடில் செஞ்சு வச்சுட்டேன். அந்த அதிரச மாவில் தான் இப்போ நான் அதிரசம் செய்ய போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கிராஸாக இருக்குன்னு. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிரச மாவு எப்போவுமே சேர்த்ததுமே நம்ம செய்யக்கூடாது. ஒரு 3 நாள் ஊற விட்டு செஞ்சோம்னா அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதிரசத்துக்கு பாவு எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதிரசம் செய்யும்போது எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப கவனித்து நம்ம பார்க்கணும். மிதமான சூட்டில் தான் அதிரசம் செய்யணும். அப்போ தான் கரெக்டாக வரும் அதிரசம். பாருங்கள், மாவு பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிசைஞ்ச மாவுலாம் நம்ம உருண்டைகளாக ஊட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அதிரசம் ஒரே மாதிரி சைஸில் கிடைக்கும். நெல்லிக்காய் அளவு இருந்தாலே போதுமானது. பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். நாளைக்கு வெத்தலை யூஸ் பண்ணி தான் அதிரசம் மாவு தட்ட போகிறேன். இதை இல்லாமல் நீங்கள் வாழையில் பிளாஸ்டிக் கவரை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இதே மாதிரி வெத்தலைக்கு நடுவை மாவை வச்சுட்டு உள்ளங்கையில் அமுத்தி அழகாக தட்டையாக்கிட்டு நடுவை ஒரு ஓட்டை போட்டுருங்க. அப்போ தான் நடுவு உள்ள மாவு நல்லா வெந்து வரும். பார்க்கவும் அழகாக இருக்கும். அதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம். அழகாக ரவுண்டாக்கிட்டு நடுவு ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதிரசத்தை என்ன மிதமான சூட்டில் இருக்குது, அடுப்பு சிம்மில் இருக்குது. நம்ம இப்போ தட்டின அதிரசத்தெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அரிசத்தை எண்ணெயில் போட்டதுமே கீழ்ப்பகுதிக்கு போயிடும். அது மேலே எந்திரிச்சு வரும்போது அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் போட்டோம்னா மேல் பகுதி அழகாக உப்பலாகி வரும். ஒரு தரம் திருப்பி விட்டுட்டு நம்ம அதிரசத்தை எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் பொறிச்சோம்னா அதிரசம் ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். இதே மாதிரி மற்ற அதிரசத்தெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் போடணும் மேலே. அப்போ தான் அழகாக உப்பலாகி வரும். மேலே லைட் கோல்டன் கலரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. தவறாமல் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் இதே மெத்தடில் அதிரசம் செஞ்சு பாருங்கள்.
மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்லமன் மஞ்சுபா.